ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் 1967 June 16 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புன்னகரசி கே ஆர் விஜயா மற்றும் நாட்டிய பேரொளி பத்மினி ஆகியோர் இணைந்து நடித்து வெளிவந்த பாலாடை என்ற திரைப்படத்தினை பற்றி உங்களிடையே பேசப் போகிறேன். அதுக்கு முன்னால் என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட இதுல பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. பாலாடை என்ற இந்த திரைப்படத்தை ஏ பீம்சிங் டைரக்ட் செய்துள்ளார். டி ராமன் இப்படத்திற்கு கதை எழுத பீம்சிங் இதற்கு ஸ்கிரீன் பிளே அமைத்துள்ளார். எம் ஆர் சந்தானம் இப்படத்தினை தயாரித்துள்ளார். இப்படத்தில் வரும் பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் எழுத கே வி மகாதேவன் இசையமைத்துள்ளார். இப்படத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் மிக பெரும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். பத்மினியை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார். அவர்களுக்கு 10 ஆகியும் குழந்தை இல்லாமல் இருக்கிறது. இருவரும் மருத்துவர் ஒருவரின் ஆலோசனையை பெற செல்கின்றனர். பத்மினிக்கு இனி குழந்தை பாக்கியமே இல்லை என மருத்துவர் பத்மினியிடம் கூறுகிறார். இவ்விஷயம் கணவர் சிவாஜிக்கு தெரிந்தால் அவர் மிகவும் இழிந்து போயிடுவார் என்ற எண்ணத்தில் தனக்குரிய குறைபாட்டை சிவாஜியிடமிருந்து மறைக்க முயற்சிக்கிறார் பத்மினி. இந்நிலையில் பத்மினியின் தங்கை கே ஆர் விஜயா விடுமுறை நாட்களை கழிப்பதற்காக அவர்கள் வீட்டிற்கு வந்து தங்குகிறார். சிவாஜிக்கு தன் மனைவி பத்மினியின் குறைபாடு தெரிய வருகிறது. பத்மினியை சமாதானம் செய்து வைக்கிறார். ஒரு நாள் சிவாஜி அதிகாலையில் ஒரு குழந்தை பற்றிய கனவு ஒன்றை காண்கிறார். அந்த கனவு பற்றி கே ஆர் விஜயாவிடம் சிவாஜி விளக்கி கூறுகிறார். தனது கணவர் சிவாஜியும் தனது தங்கை கே ஆர் விஜயாவும் மனவிட்டு பேசுவதை கண்ணுற்ற பத்மினி அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்கிறார். ஆரம்பத்தில் அதற்கு சம்மதிக்காத கே ஆர் விஜயா நாளடைவில் அத்திருமணத்திற்கு சம்மதிக்கிறார். சிவாஜிக்கும் கே ஆர் விஜயாவுக்கும் திருமணம் நடந்து முடிகிறது. தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டாலும் தன் தங்கை மூலமாவது அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு வாரிசு வரட்டும் என்ற எண்ணத்தில் தான் பத்மினி சிவாஜிக்கும் கே ஆர் விஜயாவுக்கும் திருமணம் முடித்து வைக்கிறார். ஆனால் அந்த திருமணம் நடந்து முடிந்த பிறகு பத்மினி கர்ப்பமடைந்துள்ளது தெரிய வருகிறது. இந்நிலையில் கருவுற்ற தன் மனைவி பத்மினிக்கும் தனது இரண்டாவது மனைவி கே ஆர் விஜயாவுக்கும் இடையே பாச போராட்டத்தில் சிக்கி தவிக்கிறார் சிவாஜி கணேசன். இந்த சிக்கலுக்கு விடையளிப்பது யார்? இந்த படத்தின் இறுதி காட்சிகள் தான் சிவாஜி, பத்மினி, கே ஆர் விஜயா மற்றும் பத்மினி வயிற்றில் வளர்ந்து வரும் குழந்தை ஆகியோர்களுக்கு மத்தியில் நீதிபதிகளாயிருந்து தீர்ப்பு வழங்குகின்றன. மேலும் பாலாடை என்ற இந்த திரைப்படத்தில் வி கே ராமசாமி, வி கோபாலகிருஷ்ணன், நாகேஷ், மனோரமா, முத்துலட்சுமி மற்றும் செந்தாமரை ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த மாதிரியான சினிமா செய்தியினை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு இதில் பெல் பட்டன் மறக்காமல் அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.